பந்தவினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிவோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷன். நிறையா பேர் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப அழகாக ராதா கிருஷ்ணர் வேடமிட்டு வீடியோ போட்டு எக்கச்சக்கமான பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து கொண்டு இந்த சித்த ரகசியம் வகுப்பு இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். சித்த ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான, நம்ம வாழ்க்கையில் பெரும் துன்பம் இருக்கும்பொழுது அந்த துன்பத்திலிருந்து ஒரு மாற்றங்களுக்கு என்ன வழிகாட்டுதல், சித்தர்கள் காண்பித்த வழிகாட்டுதல் என்ன, எப்படி என்னுடைய மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொள்வது, நிறையா யோசனைகள் இருக்குது. அந்த யோசனைகளில் எது சரியான யோசனை, எது சரியில்லாத யோசனை, எதிர்காலத்தினுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் நிகழ்காலத்தில் இருந்துருக்கேன் இப்போ சரியா, இல்லை எதிர்காலத்தினுடைய சிந்தனைகள் எனக்கு சரியா, ஸோ நான் ஜெயிக்கிறதுக்கு எது உறுதுணையாக இருக்கும், இது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை பற்றி இந்த 10 நாட்கள் தினமும் மாலை ஜூம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்லைன் கிளாஸ், நான் இதில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829 தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில் அனுப்புவாங்க, தொடர்பு கொள்ளுங்கள். என் கூட தினமும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் நிறைய விஷயங்களை பற்றி, சத்காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது, இந்த நாள் எனக்கு சாதகமாக இருக்கா, இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஒரு ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷத்துக்கு நிறையா பேர் கேட்பாங்க, எங்கே செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் நல்லாயிருக்கும், நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்கறதுண்டு. திருச்செந்தூர் கோயில் வந்து ரொம்ப விசேஷகரமான கோயில், செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பிராயஸ்தங்கள்லாம் பண்ணேன். திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதின்னு சொல்லுவாங்க, குருவுக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி, ஆக திருச்செந்தூர் போய் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா அர்ச்சகர்கள் நிறையா கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு, சார் எங்கள் கோயில் இதில் பிரசித்தி பெற்றிருக்கு, சார் எங்கள் கோயிலில் இது சிறப்பாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறையா அஸ்ட்ராலஜர், எங்கள் அஸ்ட்ராலஜர் டீமில் வந்து நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் வாஸ்து நிபுணர்கள் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறையா கோயில்களுக்கு கோயில் அர்ச்சகர்கள் தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயில் எங்கள் கோயில் இந்த கோயில் விசேஷகரமான கோயில் சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஹெல்ப் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதுக்கு திருச்செந்தூர் போய் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2/9/2021 ஸ்ரீபிளவ வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் விருச்சிகம் தனுசு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருவாதிர நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது, ஸ்மார்த்த ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உரியது. ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சிவா விஷ்ணுவுக்கு உரிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவா. அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள், மனசார வேண்டிக்கோங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் நீங்கும், தடைகள் நீங்கும், மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயத்தை நாலு பேர் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படும் பார்த்தீங்களா, ஆஹா பரவாயில்ல என்ன இப்படி பாராட்டிட்டா அதிசயமாக இருந்துருக்கு அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அப்பப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியதும் நடக்கக்கூடியதும் பொருளாதாரத்தை பற்றியும் பல யோசனைகள் மனசில் இருந்துன்னு தான் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர்னு வண்டி வாங்கணும்னு ஆசை வந்துடுத்து, பெற்றவங்கள்லாம் வேண்டாம்னு சொல்ல மற்றவங்கள்லாம் வேண்டாம்னு சொல்கிறான், எனக்கு மட்டும் தோணிகிட்டே இருக்கு நான் வாங்கிட்டேன்,
அப்படின்னு சொல்கிறது அவசரமே படாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கோங்க. திருமண காரியத்தில் முடிவெடுத்து ஒரு விஷயத்தை டிசிஷன் கொண்டு வந்து அவங்க என்ன பிரியப்படுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பவர்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவா, அதேமாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலிய கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம், பிரயாணத்தை பற்றிய நிறைய சிந்தனைகள் இருக்கும். சங்கீதம் படிச்சுட்டு இருக்கோ, டான்ஸ் படிச்சுட்டு இருக்கோ, இன்ஸ்ட்ருமெண்டல் படிச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியமும், அதை சார்ந்து நம்மளுடைய எதிர்கால ப்ரொஃபஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கும் வெற்றியும் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம்ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு காரியம் நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் பணவரவுகள் தேடி வரும். இவாளுக்குன்னு ஒரு டெபாசிட் பண்ணணும், குழந்தைகளுக்குன்னு எதுன்னு பண்ணணும் அப்படிங்கிற யோசனை இருக்கா இல்லையா? நிச்சயமாக இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வருமானங்கள் தேடி வரும். சில நேரம் இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவோம். உடம்புல ஏதேனும் உபாதைகள் இருந்து, எனக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, கால் சம்மந்தமாக, வயிறு சம்மந்தமாக ஏதேனும் குறிப்பிட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதை சார்ந்த கவலைகள் இன்றைக்கு தினத்தில் இருந்துருக்கும். முந்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருந்தேன், இப்போ ஏன் எப்படி இருக்கேன்? வேறு ஒன்றும் இல்லை, மன அழுத்தமும் ரொம்ப யோசனையும். யோசனைக்கே ஒரு ஸ்டாப் கொடுங்க, மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசினியர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் மட்டும் இன்றைக்கி காலையில் நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பல சிந்தனைகள் மனசில் தோணும். யாராவது ஏதாவது பர்சனாக அதை கூட ஒட்டாமல் பேசிகிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 3 மணி நேரம் சில சண்டைகளும் ஏற்படலாம், சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், நீங்கள் மற்றவங்களிருந்து தனியாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அனுகூல்யமாக கூடி வரும். இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கணும், ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்லபடியாக எல்லாம் போயின்னு இருக்குது. இருந்தாலும் இன்னும் சுபீட்சமாக இருந்து ஏதாவது அதிர்ஷ்டங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வேலை மாற்றம், வேலையில் நல்ல முன்னேற்றம் பற்றி எதிர்பார்க்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ணம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். கடகராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வருங்க. நிறையா விஷயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நல்ல மாற்றங்கள் வராதா அப்படின்னு யோசனைகள் இருந்துகிட்டே இருப்பீங்கல்ல. நல்ல ஒரு எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காத, வேலையில் வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காதன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி பொண்ணு வீட்டில் திருமணத்துக்காக கேட்க வந்திருக்காங்க, இல்லை பையன் வீட்டில் கேட்க வந்திருக்காங்க, எனக்கு இந்த ஜாதகத்தில் சந்தோஷம், ஓகே நான் வந்து எனக்கு ஃபிக்ஸாக எடுத்து நான் வந்து ஓகேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி எடுத்து நீங்கள் சொல்லாமா வேண்டாமான்னு 5 யோசனைகள் இருக்கும். பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா விரயங்கள் இருக்கும், அந்த விரயத்தை தாண்டி நீங்கள் யோசிப்பீங்க, இன்னும் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லாபகரத்தை சம்பாதிக்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள், ரொம்ப வயசானவால கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள்கிட்ட விளையாட என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க எப்பவுமே வச்சுருப்பா, ரொம்ப கூர்மையான பொருட்கள் இல்லை நெருப்பெறியக்கூடிய பொருட்கள், விபரீதமான பொருட்களை தயவு செய்து கொடுக்க வேண்டாம். கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் நரசிங்கர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடும் இன்றைய தினத்தில் விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள், மகிழ்ச்சிகரமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு சில காரியங்கள்லாம் நண்பர்கள் மூலமாக நீங்கள் செய்து கொள்வீங்க, மூத்த சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவீங்க, படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, அதே மாதிரி தொழிலில் பல திட்டங்கள் ஒதுக்குவீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் என் கையில் வந்திருக்கு. 99% முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நான் தாண்டிட்டேன்னா சக்ஸஸ் ஆகிடும், நிறைய ஆட்கள் தெரியுதானா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய குழந்தைகளை பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, வெளிநாடு வெளியூரை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய திட்டம், புதிய விஷயங்கள்லாம் எடுத்து யோசித்து நம்ம தொழிலில் செயல்படுத்தும் பொழுது அதில் சில தர்ம சங்கடங்கள் மற்றவங்களுக்கு இருக்கும், இருந்தால் இருந்துட்டு போகிறது, நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மாற்றங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும், வெற்றியும் வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவையின்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்கள், உற்சாகமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பேன், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு
அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி சிமெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், மணல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், அதுக்கெல்லாம் நல்ல முயற்சிகள் எடுக்கக்காரிய காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து விற்பனை பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டுருக்கவாளுக்கு அதிர்ஷ்டமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள் போகும், நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும். சில பேர் போட்டா போட்டிக்காக அவங்ககிட்ட பேசுவோம், அதுக்காக போகவே போக வண்டியில் போகும்போது லேசாக இடிக்கிற மாதிரி வருவாள், இல்லை நீங்கள் போய் யதார்த்தமாக சாரிங்கிறத கேட்டுக்கோங்க. அவள் பேசுகிறான்னு நீங்கள் திருப்பி கூடமாட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நகைச்சுவையாக பேசலாம், தப்பு கிடையாது, ஆனால் மற்றவா ஹர்ட் பண்ணுற மாதிரி நகைச்சுவை என்றைக்குமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி என்பர்களை பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம் பிரயாணம், அதே சமயத்தில் இந்த வீடு மாற்றி வேறு வீட்டுக்கு நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு சரியில்லை, சில விஷயங்களில் மாற்றம் பண்ணணும், இல்லை வீட்டில் எதுவும் ஹோம காரியங்கள்லாம் பண்ணோம், பரிகார காரியங்கள்லாம் பண்ணிக்கணும், ஆன்மீகத்தில் இன்னும் நாட்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நேரம் ரெகுலராக போயின்ட்டு இருந்த கோயில், முந்தியெல்லாம் போயின்ட்டு இருந்தேன், எனக்கு நல்லா இருந்துருந்து, இப்போ என்னமோ தடைபட்டுருது, அதனால தான் இப்படிலாம் இருந்துட்டு இருக்குங்கிற சில வார்த்தைகள்லாம் இந்த தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணமும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு பற்றிய சிந்தனைகளும் இருக்கும்போது அதை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தத்தோட பெரியவங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயம் லாஜிஸ்டிக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, மரேன் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் டென்ஷன் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா சில நபர் மற்றவங்களை பற்றி பேசும்போது, இல்லை நீங்களே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம இதை பற்றி பேசிட்டோம், இனிமேல் பேசப்படாது, இல்லாத மனுஷால் பற்றி பேசவே படாதுங்கிற சிந்தனை, இல்லை அவளை பற்றி பேசலாம், பெருமையாக பேசுகிறதுக்குண்டான விஷயங்களே பேசுங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனையர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாளுங்க. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் நிறைய பிரார்த்தனைகள் பண்ணோம், பிரயாணத்தை தவிர்த்தோம், கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து சொல்லணும், அதே மாதிரி ஃபோனில் பேசும்போதோ, தொழில் பற்றி பேசும்போதோ, தொழில் ரகசியங்கள் பேசும்போதோ, உங்களுடைய வருமானத்தை பற்றி சொல்லும்போதோ ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சு பண்ணிக்கணும். பூராட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம், உத்திராட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யமும், பொதுவாக தனுராசி நண்பர்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எனக்கு முக்கியமான முடிவுகள் நான் ஏதாவது பண்ணணும், ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ணோன்னா பரமேஸ்வரர் வழிபட்டுட்டு அந்த காரியம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குன்றான வழிபாடும் பரமேஸ்வரர் வழிபாடு, அற்புதமான எண் ஆறு நிறம் மஞ்சள். மகர ராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் வைராக்கியங்கள் கூடி வரும், எப்படியோ ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும், கிண்டல் கேள்வி பேசுகிறவா முன்னாடி நான் ஜெயித்து காமிக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். டிராயிங் சம்மந்தமாக, பெயிண்டர் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு, இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பாத்திர கடை அதே மாதிரி பாத்திரத்தை தயாரிப்பு பண்ணக்கூடிய ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய சிந்தனை உங்களுக்கு எப்பவுமே வெற்றியை கொடுக்கும், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்துடுறது, அது எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியலை, என்ன பண்ணுறது, ஏதேனும் நம்ம சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஜெயிச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம், முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மகரராசி நண்பர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது சரியான வேலை தான் நம்ம பண்ணுறோமான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ராகவேந்திர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே ஆதாயத்தோட ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள்லாம் போகும், மனசில் இருக்கக்கூடிய பெரிய கவலைகள்லாம் போகும், எப்படியோ நம்ம தான் எல்லாம் எடுத்து பார்க்கணும் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு. யார் எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லையே ஹெல்ப்புக்கு இல்லையேன்னு சில நேரங்களில் சொல்லுவாள், என்னுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஆள் இல்லை, சுற்றிலே ஆள் இருக்கா என்னுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் தோணக்கூடியது. உங்களுடைய அன்பு பக்தி தெய்வ சிந்தனை எல்லாமே நிச்சயமாக உங்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு போஸ்டிங்காகவோ அல்லது ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு வீட்டுக்காகவோ அல்லது ஒரு வாகனத்துக்காகவோ ஒரு பொருளாதாரத்துக்காக ஒரு காரியத்துக்காகவோ நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும், ஐஸ்வர்யத்தை தரும் அற்புதமான வழிபாடு.
மீனராசி என்பர்களே, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சக்ஸஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நல்லதாகவும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி. சரி, இன்றைக்கி நல்லது நடக்குமா எதிர்மறையாக நடக்குமா, ரெண்டு விஷயங்களும் இருந்துட்டுருக்கு உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிவேகமாக போகிற தவிர்த்துக்கு நல்லது, வண்டியினுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும். அதேமாதிரி பேச்சுவார்த்தைகளை கவனம், டக்குன்னு பேசப்படாது, யதார்த்தமாக பெரியவங்ககிட்ட நகைச்சுவை பேசப்படாது. அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லணும், அவளுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லணும். நம்ம ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசி அவள் தப்பாக எடுத்துக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய பெரிய அபிமானம் போகாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துட்டுருக்கு, இதெல்லாம் மைனஸில். ப்ளஸ்ஸாக இருந்துட்டுருக்கும்போது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். அப்போ இது எது சார் மாறுது அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து இது வந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா விஷயங்கள் உங்களை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமும் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எதிர்காலத்தை பற்றி பயந்துன்றது விஷயம்லாம் போயிடுது. அப்பா, இறைவனுடைய அனுகிறேன், எனக்கு பண வருமானங்கள்லாம் கூடி வந்துடுதுன்னு சொல்லுவேன். அதுக்குண்டான இன்புட் போடுங்க, நிச்சயம் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, சார் இந்த திருஷ்டிகள் இருக்குது சார், இந்த திருஷ்டிகளுக்காக நான் என்ன சார் பண்ணிக்கணும், என்ன சார் பண்ணிக்கணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தா, அவளுக்கு உண்டான ஒரு அற்புதமான பிராயஸ்தங்கள் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் லேசாக குங்குமம் போட்டு அதில் கரைச்சிக்கோங்க. இல்லை குங்குமத்தை பன்னீர்லையோ அல்லது ஜலத்திலையோ கரைச்சிக்கோங்க. அந்த குங்குமம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருக்கணும்னா லேசாக இப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படி குங்குமம் விழுகிற மாதிரி இருக்கணும். குங்குமம் விழுகிற மாதிரினா அந்த குங்குமத்தோடு தண்ணி விழுகிற மாதிரி இருக்கணும். இந்த மாத்தில் வந்து இந்த பாயசமெல்லாம் பண்ணுவோம், கடுமதுரை பாயசமெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பாத்திரத்தை முன்னாடி வச்சுக்கணும். அந்த பாத்திரத்தை சுற்றிலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று நாலு தர்பையை வந்து சுற்றில போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு தீபத்தை ஒன்று ஏற்றி வச்சுக்கணும். துர்காம்பாலை மனசார பிரார்த்தனை பண்ணி துர்கையை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹங்கிற மந்திரத்தை ஜபித்து கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த தீபத்துக்கும் தீபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தில் படுற மாதிரி வச்சுக்கணும். இப்படி தொடர்ந்து ஜபித்து அதில் போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுடைய ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சங்கல்பம் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு திருஷ்டிகள்லாம் போகணும்னு நான் மனசார வேண்டிக்கோங்க. குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, எல்லா விஷயத்துக்கும் வேண்டிக்கோங்க. வேண்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு புஷ்பத்தையாக எடுத்து அந்த குங்குமத்தில் வந்து விடாத போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கடைசியில் தசாங்கம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு நைவேத்தியமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தசாங்க தீபாராதனை காமிச்சிருங்க. காமிச்சதுக்கு முன்னே நமஸ்கரணம் பண்ணி ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவோம், நின்ன இடத்துலையே பிரதட்சணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை விளக்கியும் லேசாக வடக்க பார்த்து நிகழ்த்தி வச்சு அந்த பாத்திரத்து மேலே விழுந்த குங்குமத்தை எடுத்து லேசாக அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கலாம். அந்த குங்குமத்தை லேசாக ஒரு வெத்தலையில் எடுத்து வச்சு அடுத்த நாள் காயை போட்டு குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணுறாங்களோ வாழ்க்கெல்லாம் வச்சுக்கலாம். இந்த குங்குமத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டுன்னா, கொண்டு போய் செடியில் கொட்டி விடுறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஓடுற நதியிலையோ கொட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது கை காலை சுத்தமாக கழுவிட்டு வரணும். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். டெய்லி பண்ணணுமா சார், கிடையவே கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணாலே போதும், மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். எத்தனை மணிக்கு பண்ணுறது இது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு பூஜை ஆரம்பித்து ஒரு 8:30 மணிக்கெலாம் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து ரொம்ப விசேஷகரமான ஒரு பூஜை. இந்த விசேஷகரமான இந்த பூஜைக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தின்னு சொல்லுவாள். இந்த மகத்துவம் கொண்ட இந்த அற்புதமான இந்த திருஷ்டி போகக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். என்னுடைய அனுபவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்து அந்த கம்பெனிஸில் வந்து வேலையாட்கள் அமையாமல் இருந்தது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய திருஷ்டி இருந்து ப்ராடக்ட்டுக்கு, அதாவது அவளுக்கு வந்து ஒர்க்கு ஜாப் ஒர்க் வராமல் இருந்த விஷயங்கள், அதே பண்ணுறது பார்த்தா குடும்பத்தில் சம்மந்தமே இல்லாத சண்டை, சம்மந்தமே இல்லாத சில மன வேற்றுமைகள், அதே மாதிரி ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறா, பார்க்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், வெளியில் பார்க்கும்போது ஓஹோ ஆஹா அப்படிலாம் சொல்கிறா, ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே பெரிய வித்தியாசம் தெரியலன்னு சொல்கிற வாளுக்கெல்லாம் இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்படி 3 மாதம் தொடர்ந்து செய்து பாருங்கள். எந்த நாளன்னைக்கு பண்ணுறது அது பிரத்யேகமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லணும். பொதுவாக நம்ம சொல்லும்போது பஞ்சமி, அதே மாதிரி அமாவாசை, அதே மாதிரி அஷ்டமி, இந்த நாட்களில் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த அற்புதமான வழிபாடு உங்களுக்குள்ள பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். சித்த
ரகசியம் வகுப்பு இது போன்ற பல்வேறு விஷயங்களை அடங்கியது. இதில் நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா 7397394829. நிறையா ப்ரீஸ்ட், அதாவது கோயில் அர்ச்சகர்கள், நிறையா வேதிக் பண்டிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. சார் நானும் 7 வருஷம் 5 வருஷம் நான் படிச்சிருக்கேன். உண்மையாகவே வேதம் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுமாதிரி சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறையா கோயில்கள், நிறையா சார் எங்களுக்கு புராதனமாக பண்ணக்கூடிய பூஜைகள்லாம் எங்களுக்கும் பண்ணணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, இது போன்ற தந்திரிக பிராயஸ்தம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கா 7358409425 என்ற எண்ணுக்கும் உங்களுடைய பதிவுகள் செய்துக்கலாம் வாட்ஸ்அப்பில். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.